தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு அமைப்புசாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற பெண் ஓட்டுநர்கள் மற்றும் திருநங்கை ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோக்கள் மற்றும் தொழில்முறை டாக்ஸி வாகனம் வாங்குவதற்கு மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் பெண் ஓட்டுநர்கள் மற்றும் திருநங்கை ஓட்டுநர்களுக்கு புதிய ஆட்டோக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் சைதாப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நலத்துறை அலுவலர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சேர்ந்த 150 பெண்களும் இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்டோ ரிக்ஷாக்களை வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். சமுதாய வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமே அல்ல, சமத்துவம் தழைத்தோங்கும் சமூக நீதியின் வளர்ச்சி. சமூக நீதியின் வளர்ச்சி என்பது சமூகத்தின் சரிபாதியாய் திகழும் மகளிரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுக்கு ஆட்டோ ரிக்ஷாக்களை வழங்க இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பதாகைகளை காண்பித்து நன்றியை தெரிவிப்பார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்போது மேடையில் இருந்து பெண்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சைதாப்பேட்டை தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆட்டோ ரிக்ஷாக்களை வழங்கி சிறப்பு மிக்க இந்த திட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார்கள். சமூக நீதியின் வளர்ச்சி என்பது சமூகத்தின் சரிபாதியாய் திகழும் மகளிரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையோடு மாட்சிமை மிகுந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று சைதாப்பேட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய 150 பெண்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல ஆட்டோ ரிக்ஷாக்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இந்த திட்டத்தை கொடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். 2022-2023 ஆண்டிற்கான தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையில் தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார் வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற பெண் ஓட்டுநர்கள் இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகையை வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக திருநங்கை சரளா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். சைதாப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பெண்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகையை இப்போது வழங்க இருக்கிறார்கள். ஊக்கத்தொகை பெறுவதற்காக 10 பெண்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான இந்த திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொடியசைத்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகையை வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக ஊக்கத்தொகையை பெற திருநங்கை சரளா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். 10,000 ரூபாய் ஊக்கத்தொகை இவர்களுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான காசோலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். ராணி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். சைதாப்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த ஆர்த்தி அவர்களை உதவித்தொகையை பெற அன்போடு மேடை கழைக்கின்றோம். சாரதா ராஜா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். விமலா அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். சுமதி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். நந்தினி அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். சுதா அவர்களை ஊக்கத்தொகை பெற அன்போடு மேடை கழைக்கின்றோம். கௌரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஊக்கத்தொகையை பெற மும்தாஜ் அவர்களை அன்போடு மேடை கழைக்கின்றோம். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள்.